நீரின் அழுத்தத்திற்கான சோதனை இந்த மாணவர்கள் செய்துக்கிட்டு இருக்காங்க. இதை செய்யும்போது பார்த்தோம்னா இது என்ன தத்துவத்தில் வேலை செய்யுதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு மிக அருமையான ஒரு கருத்து இருக்குது. இது அமைதியாக முதல்ல வச்சுருங்க. ஒரு வாட்டர் கேனில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது, அதை தலைகீழே திருப்பி வச்சுருங்க, தண்ணி கீழே வராது. என்ன காரணம் அப்படின்னா அந்த நீர்பரப்பு முழுவதும் அழுத்தம் சமமாக இருக்குது, அதனால் அந்த அழுத்தத்தை மீறி கீழே இருக்கக்கூடிய காற்று மேலே போ இடப்பெயர்ச்சி செய்ய முடியல, அதனால் தண்ணி வராது. இப்போ மேலே இருக்கிற தண்ணியை சுழற்றி விடும்போது, ஒரு சுழலை ஏற்படுத்தும்போது மையக்கு விலக்கு விசையின் காரணமாக இந்த புட்டியின் சுவர் ஓரங்களில் அழுத்தம் அதிகமாகும், நடுப்பகுதியில் அழுத்தம் குறையும். இந்த குறைவு அழுத்தத்தை பயன்படுத்தி கீழ்புட்டியில் உள்ளக்கூடிய காற்று மிக வேகமாக மேலே வந்து மேல் புட்டியை இடப்பெயர்ச்சி செய்யும், அப்போ நீர் கீழே இறங்கும். இந்த மாதிரி சொன்னோம்னா இது மிக பொருத்தமாக இருக்கும். நன்றி. எல்லா மாணவர்களையும் செய்ய வைக்கலாம்.